நம்ம விக்ரமுகிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனியா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஒரு டைமில் நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் திவ்யாவை வந்து ஆளை காணோம், எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையா. அவங்க அக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கயா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம திவ்யா இருந்துட்டு, அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கை கட்ட எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டாங்க. அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோவை வந்து எடுக்கிறத பார்த்த உடனே அந்த மாயா, அது மட்டும் இல்லாமல் அந்த மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன், எல்லாருமே சேர்ந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இனிமே அவளை விட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து, நம்ம எல்லாரோட வேலைக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, இப்போ அந்த திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக எல்லாருமே ரவுடிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போ அவள் வந்து எங்கே போயிருக்கா என்ன ஏது அப்படின்றத நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அவளோட ஃபோன், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஒரு ஃபோன் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் வச்சுட்டு தானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் விக்ரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அந்த ஃபோனை வச்சிருப்பா அப்படின்ன உடனே அந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனை ட்ராக் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுடிங் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம திவ்யா இருந்துட்டு அந்த குடோன்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா அவங்க கூட்டாளிங்க கூட சேர்ந்துட்டு வந்து பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்துல இந்த விக்ரம் ரொம்பவே வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது, அந்த இனியாவோட கதையை தீர்த்து கடக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான பிரச்சனை நம்ம இனியா விக்ரம் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம திவ்யா இருந்துட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்து ஒரு பொருள் விழுந்து கடைசியில வந்து திவ்யா அவங்க கண்ணுல பந்து பட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இருந்து திவ்யா எஸ்கேப் ஆகி ஓடிடலாம், இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸை கொடுத்தா எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல அப்படி அதாவது மொத்த பேரோட சம்பந்தமும் வந்து அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் திவ்யாவோட பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரீகரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கு. அதனால அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம விக்ரம் கிட்ட கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் மூணு பேரையும் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறது கூட நம்ம விக்ரம் தயாராக இருப்பார். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா இருந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ட்ராக் பண்ணி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங் இருந்துட்டு நம்ம திவ்யாவை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறாங்க. ஆனால் விக்ரம் வந்துட்டு மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங் எல்லாருமே அடி அடினு அடிச்சு வெளுத்து கட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவையும் வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிடறாங்க. திவ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எங்கம்மா போயிருந்த நீ, உன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க, இந்த ரவுடிங்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி தான் அந்த மாயா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேர்மன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவன் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன்ல வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எவிடன்ஸையும் வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது ஒன்று போதுமா எல்லா பிரச்சனைக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்வாக இருக்கும், எந்த ஒரு எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.